ஒற்றுமை அரசு மலாய்க்காரர்களை புறக்கணிக்கிறதா? அபாண்டமான குற்றச்சாட்டு. பிரதமர் டத்துசுரி அன்வார் அறிவிப்பு. அண்மையில் நடைபெற்ற கமாமான் இடைத்தேர்தலில் பக்கத்தான் கூட்டணியைச் சேர்ந்த அம்னோவின் வேட்பாளர் ராஜா முகமது அஃபாண்டி பாஸ் கட்சி வேட்பாளர் அமாத் சம்சூரி முக்தாரிடம் தோல்வியடைந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். அத்தேர்தலில் அம்னோ வேட்பாளர் பெற்ற வாக்குகள் முந்தைய தேர்தலில் அம்னோ பெற்ற வாக்குகளை விட குறைந்ததாகும். இந்த தோல்வியின் மூலம் பக்கத்தான் ஆட்சியை மலாய்க்காரர்கள் புறக்கணித்து விட்டதாகவும் ஒற்றுமை அரசாங்கத்தில் ஜாசேகா கூழோச்சுவதாலும் மலாய்க்காரர்களை பக்கத்தான் உதாசீனம் செய்வதாலும் தான் இந்த தோல்வி என சில அரசியல்வாதிகள் குத்தி காட்டுகின்றனர். அது பற்றி குறிப்பிட்ட பிரதமர் டத்துசுரி அன்வார் இப்ராஹிம் பக்கத்தானுக்கு மலாய்க்காரர்களின் ஆதரவு தொடர்ந்து இருப்பதாகவும் அவர்களின் நல்வாழ்வை என்னாலும் தமது அரசு புறக்கணிக்காது முதன்மைப்படுத்தும் என்றும் அவர்களின் வளர்ச்சியை தலையாய நோக்கமாக தாம் கருதி அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுவதை எதிர்க்கட்சிகள் மறைத்து புறங்கூறுவதாக அவர் சாடினார். மேலும் பெரிக்காத்தான் குறுகிய நோக்கத்தோடு பல இனங்களுக்கிடையில் மோதலை உருவாக்கி அதனை தனது அரசியல் அறுவடைக்கு பயன்படுத்துவதாகவும் அதன் நிந்தனையான பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு எல்லை உண்டு என்றும் அன்வார் எச்சரித்தார். கமாமான் தோல்விக்கு ஜாசேகாவை குற்றம் சொல்வதா? அண்மையில் நடைபெற்ற கமாமான் இடைத்தேர்தலில் அம்னோ அடைந்த படுதோல்விக்கு ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகித்து வரும் ஜாசேகாவை பழிச்சொல்வதில் நியாயமில்லை என சிங்கப்பூர் கல்விக் கழகத்தின் அரசியல் விமர்சகர் ஓ ஈசன் தெரிவித்தார். அம்னோவின் செல்வாக்கு 2018 நடந்த 14வது பொது தேர்தலிலிருந்து சரிந்து வருவதோடு 15வது பொது தேர்தலை அடுத்தும் அண்மையில் நடந்த 6 மாநில தேர்தலிலும் அது பிரதிபலித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்து அம்னோ வேறு வழியில்லாமல் பக்காத்தனுடன் இணைந்து ஆட்சியை அமைத்திருப்பதாகவும் அது பெரிக்காத்தனுடன் இணைந்து செயல்பட்டால் 2020 2022 வரை என்ன நடந்ததோ அதுவே இப்போதும் நடக்கும் என ஓ ஈசன் எச்சரித்தார். பக்காத்தான் அம்னோவை நியாயமாகவும் எந்தவொரு நெருக்கதலையும் தராமல் நடத்தி வருவது கண்கூடு என அவர் குறிப்பிட்டார். கமாமான் தோல்வியை குறிப்பிட்ட அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் இஷாம் ஜாலில் தோல்வியானது அம்னோவை மலாய்க்காரர்கள் புறக்கணித்ததால்தான் என்றும் அம்னோ ஜாசேகாவுடன் ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒத்துழைப்பதை மலாய்க்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டது கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஸ் கட்சியின் டாக்டர் சம்சூரிக்கு ஆதரவு பெருகுகிறது. சனிக்கிழமை நடந்த கமாமான் இடைத்தேர்தலில் திரங்கானு மந்திரி பசார் அகமது சம்சூரி முக்தார் 37,220 வாக்கு பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். அதனை அடுத்து கட்சியில் அவர் பிரபலமாக பேசப்பட்டு வரும் வேளையில் அவரே நாட்டின் 11வது பிரதமர் என அவரது ஆதரவாளர்கள் முழங்கி வருவதோடு ஊடகங்களிலும் அவரை வெகுவாக பாராட்டி செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய நாட்டின் கதாநாயகராக விளங்கும் துன் மகாதீர் தமது வாயால் அச்செய்தியை வரவேற்று பாராட்டியுள்ளார். ஆயினும் தற்போதைக்கு நாட்டை வழிநடத்த டாக்டர் அமாத் சம்சூரிக்கு தகுந்த அனுபவம் முதிர்ச்சியும் உண்டா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. நாட்டை வழிநடத்த பண்பட்ட அனுபவமிக்க முதிர்ச்சியான தலைமைத்துவ பண்புமிக்க ஒருவரால் தான் முடியும் என்றும் கூறப்படுகிறது. தனியாருக்கு நெடுஞ்சாலை குத்தகையா சாலை ஒப்பந்தக்காரர்கள் குமுறல். 346 கோடி ரிங்கிட் பெருமான மல்டி லெவல் பல்வகை வாகன விரைவு சேவை திட்டத்தை நாட்டில் உள்ள 32 நெடுஞ்சாலைகளில் நிர்மாணிக்கும் திட்டத்தை அதில் அனுபவம் இல்லாத YTL கார்பரேஷன் பிருகா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதை நெடுஞ்சாலை பராமரிப்பாளர் நிறுவனங்கள் எதிர்த்து போர்க்கொடி தூக்கியுள்ளன. அத்திட்டத்தை நேரடி குத்தகையின் மூலம் அனுபவம் இல்லாத அந்த நிறுவனத்திற்கு வழங்கியிருப்பது நியாயமில்லை என அவை குறிப்பிட்டுள்ளன. அத்திட்டத்தை மொத்த செலவிலிருந்து 30 விழுக்காடு வரை குறைத்து தங்களால் செய்து கொடுக்க முடியும் என்றும் அதனை தங்களுடன் ஆலோசிக்காமல் அரசு தன்மூப்பாக அந்த நிறுவனத்திற்கு வழங்கியிருப்பது தங்களுடனான ஒப்பந்தத்திற்கு எதிரான செயல் என அவை குறிப்பிட்டுள்ளன. அதற்கான ஒப்பந்தம் கடந்த நவம்பர் 17 கையெழுத்தானதாகவும் அதனை எதிர்த்து அரசுக்கு தாங்கள் கடிதம் எழுதியிருப்பதாகவும் மேலும் அது சம்பந்தமான சட்ட நடவடிக்கை எடுக்க தாங்கள் ஆராய்ந்து வருவதாகவும் அவை தெரிவித்துள்ளன. மலேசிய சமையற்காரர் தேவ் தமிழ்நாட்டில் சிறப்பிக்கப்பட்டார். டிசம்பர் 3 ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு திருச்சியில் நடைபெற்ற 2023 ஆசிய நிலையிலான சமையல் போட்டியில் சிறந்த சைவ உணவு தயாரிப்பாளருக்கான விருதினை மலேசியாவைச் சேர்ந்த சமையற்கலை நிபுணர் தேவ் என்று அழைக்கப்படும் காளிதேவன் முருகியா வென்று நாட்டிற்கு சிறப்பு சேர்த்தார். இந்த வெற்றி தமக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இதனை தமது இந்திய மூதாதையர்களுக்கு சமர்ப்பிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேவ் இதுவரை
600 வகையான சைவ சமையல் குறிப்புகளை யூடியூப் செயலியில் பதிவேற்றி சாதனை புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜுகூர் சமந்தாவைச் சேர்ந்த தேவ் சமையல் கலையில் 2019 ஈடுபாடு காட்டி வருவதாக தெரிவித்தார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.